அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கேரட் வச்சு கேரட் கீர் செய்ய போகிறேன். இதை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இது கேரட் வந்து நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கீர் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சத்து நிறைஞ்சது. கேரட்டில் நமக்கு நிறைய சத்து இருக்குது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த கேரட்டை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கேரட்டை குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோம். இப்போ இந்த கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிக்கணும். அதை அரைக்கும் போது அதோட மூணு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் இது கால் கிலோ கேரட்டில் நான் செய்கிறேன். அந்த கேரட்டை நல்லா அரைச்சாச்சு. அது வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சி கப்பில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இனிமே இதை கீர் செய்ய ஆரம்பிக்க வேண்டியது. இந்த கீர் செய்ய அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கிறேன். லேசாக வதங்கட்டும். லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இந்த கேரட்டை வதங்கிட்டுருக்கு. நான் மிக்சி கப்பையும் லைட்டாக கழுவி அதில் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்து கலந்து விட்ருங்க. சுகர் அப்படியே ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சிடும். சுகரும் அப்படியே லைட்டாக கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா ஏதாவது எசன்ஸ் கூட, வெனிலா எசன்ஸ் அது மாதிரி ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கொதி வரட்டும். ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் பால் கம்மியாக ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்ல லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றிக்கலாம். சுகரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நல்ல இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூட சுகர் சேர்த்துக்கலாம். இல்லை போதும், மீடியமாக இருந்தால் போதும்னா கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. இது அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ இந்த கேரட் கீர் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த சுகருடைய டேஸ்ட் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு சேர்ந்து நல்லா இதில் கரைஞ்சிடும். லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இந்த லேசாக கொதிக்கும்போது இதில் நான் கொஞ்சம் திராட்சை பழம் சேர்த்துக்கிறேன். அது நெய்யிலெல்லாம் வறுக்கணும்னு தேவையில்லை, சும்மா அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்படியே மெல்லாக சேர்த்துக்கணும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதை சர்வ் பண்ணுறது நல்லா ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.